ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம ஃப்ரேம் ஃபோட்டோ எடிட்டர் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸில் ஈஸியாக ஃப்ரேம் ஆட் பண்ண முடியும், மாஸ்க் ஆட் பண்ணலாம், நிறைய எடிட்டிங் இதில் பண்ண முடியும். இப்போ நான் ஃப்ரேம் ஃபோட்டோ எடிட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே ஒரு நாலு பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. இல்லை நீங்கள் வேறு பேக்ரவுண்ட் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற பேக்ரவுண்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் ஃபோட்டோ கொடுங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணதுமே இங்கே உங்களுக்கு மாஸ்க் ஓப்பன் ஆகுது. செலக்ட் அ மாஸ்க் ஃபார் ஃபோட்டோ. இப்போ நீங்கள் உங்களுக்கு மாஸ்க் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ சைஸை பாருங்கள், பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வேறு மாஸ்க் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாஸ்க் வந்து ஆட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்க் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய மாஸ்க் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மாஸ்க் அண்ட் ஃபோட்டோ சைஸ். இதில் நீங்கள் மாஸ்க் சைஸை சின்னதாகவோ பெருசாகவோ மாற்ற முடியும். அதே மாதிரி ஃபோட்டோ சைஸை சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் மாற்றலாம். அப்புறம் மூவ் மாஸ்க் இன் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அந்த மாஸ்க்கை மட்டும் நீங்கள் ரைட்டோ லெஃப்ட்டோ மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி மேலே கீழே நீங்கள் மாஸ்க்கை மட்டும் மூவ் பண்ணலாம். இப்போ ரொட்டேட் மாஸ்க் அண்ட் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், இப்படி நீங்கள் ரொட்டேட் கூட பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டிலீட் மாஸ்க் கொடுத்தா மாஸ்க் டிலீட் ஆயிரும் பாருங்க. இப்போ மாஸ்க் வந்து டிலீட் ஆயிடுச்சு. இதில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் கிளிப்ஸ்ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், கார்ட்டூன், ஃப்ளவர், அதர் கிளிப்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து உங்களுக்கு என்ன கிளிப்ஸ் வேணுமோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பிரிங் டு ஃப்ரண்ட் பேக்னெல்லாம் கூட நீங்கள் மூவ் பண்ண முடியும். இப்போ இதை டிலீட் பண்ணால் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிலீட் கொடுத்துட்டிங்கன்னா அது டிலீட் ஆயிரும். அடுத்தது செலக்ட் ஃப்ரேம். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரேமும் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே கார்ட்டூன் ஃப்ரேம் இருக்குது, ஃபெஸ்டிவல், ஜென்ரல், சீனரி, சீசனல், அதர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இதில் இருக்கிற ஏதாவது ஃப்ரேம் வேணால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும் பாருங்கள். இப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் இங்கே மாஸ்க்கு கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் மாஸ்க் ஆட் பண்ணிக்க முடியும் பாருங்கள். இந்த மாதிரி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இங்கே அவுட் சைடு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது செட் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டெக்ஸ்ட். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இன்புட் டெக்ஸ்ட் இங்கே நீங்கள் டைப் பண்ணலாம். இப்படி டைப் பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கலர் மாற்ற முடியும், ஃபாண்ட் மாற்றலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இங்கே டெக்ஸ்ட் ஆட் ஆயிருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்லேயே செலக்ட் ஸ்பீக்கிங் ஃப்ரேம் இருக்குது, இதை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இங்கே வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேக்ரவுண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் டிஃபால்ட்டாக இங்கே பேக்ரவுண்ட் இருக்குது. நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றணும்னா செலக்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். உங்களுக்கு இங்கே பேக்ரவுண்ட் மாறினது தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியாவில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மாறி இருக்கு பாருங்கள். நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேக்ரவுண்டு தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ பிரிங் டு ஃப்ரெண்ட் பேக்கெல்லாம் கொண்டு போகலான்னு சொன்னேன். இப்போ டிலீட் பண்ணால் இந்த டிலீட் பட்டன் கொடுத்துருங்க பாருங்கள்.
இப்போ ஃபஸ்ட்டு இருந்த பேக்ரவுண்ட் போயிட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ண பேக்ரவுண்ட் வந்திருக்கு. இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட், அதேமாரி பெஸ்ட் ஃபிட், ஆக்சுவல் சைஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எடிட்டிங் வந்து இந்த ஃபோட்டோவில் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் ஃப்ரேம் ஃபோட்டோ எடிட்டர் சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.